நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து படுக்கையறை அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் பேசலான்னு தோணுது எனக்கு. ஏன்னா படுக்கையறைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். நம்மளுடைய உறக்கம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதிகாலை எந்திரிக்கும் போது நம்ம அடுத்த நாள் நிகழ்வுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்பமாக இருக்கும். அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நிறைய பீஸ்ஃபுல்லான இதெல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம அட்மாஸ்பியரை வந்து பக்காவாக உருவாக்க முடியாட்டினாலுமே முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம். இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி ஒரு காமான கலர் பிங்க் கலர். அப்போது ரொம்ப எளிமையாக முதல்ல நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ப்ளூ கலர் லைட், ப்ளூ லைட்டு சரிங்களா. ப்ளூ கலர் லைட்டு வந்து நீங்கள் வந்து உங்கள் படுக்கடையில் போட்டு சின்ன லைட்டாக போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு உறக்கம் நல்லா வரதோடு சேர்த்து உங்களுடைய பீனியல் கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீனியல் கிளாண்ட்லேருந்து உற்பத்தியாகக்கூடிய மெலட்டோனின் அப்படிங்கிறது வந்து நல்லா உற்பத்தி ஆகும். அதனால் படுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரவில் வந்து இந்த மிட் நைட்டில் லைட்டு போடுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலராக வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன் வந்து ப்ளூ கலராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் வந்து ப்ளூ கலராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து சிறப்பான அம்சமாக வரும். அதனால் வந்து நீங்கள் உங்களுடைய படுக்கையை வந்து முதல் வந்து இது பண்ணும்போது உங்களை சுற்றி ப்ளூ கலர் லைட்டு வந்து இருக்கிற மாதிரி சின்ன பல்பாக ஒரு பல்பை போட்டிங்கன்னா அந்த வெளிச்சத்தில் அமைதியாக தூங்கலாம். சிகப்பு கலரை போட்டிங்க அப்படின்னு வச்சிங்களேன் உங்களுக்கு வந்து ஒரு எரிக்கிற தன்மை வரும். நைட் நேரத்தில் கூட உங்கள் உடம்பு வந்து சூடாகவே இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆரஞ்சாக இருந்துச்சு அப்படின்னா 50% வந்து எதிர்பார்க்குற தன்மையை வந்து உருவாக்கும். இதே வந்து ப்ளூ கலரில் நல்ல டார்க் நேவி போட்டிங்க அப்படின்னா ரொம்ப மனசு வந்து அமைதியான நிலைமைக்கு வந்து போக ஆரம்பிச்சிடும். அதில் ப்ளூ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். அதனால் படுக்கை அறையில் வந்து ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணுங்கள். பிங்க் கலர் வந்து யூஸ் பண்ணாலுமே கொஞ்சம் எரிக்கிற தன்மை வந்து வரும். ரெட்டை விட பிங்க் வந்து ஓரளவுக்கு சாந்தப்படுத்தும். ஆனாலும் ப்ளூ தான் வந்து பார்த்திங்கன்னா அமைதி. மஞ்சள் கலர் பல்ப் போட்டு நிறைய பேர் தூங்குவாங்க, ஆனால் போட்டு தூங்க வேண்டாம் சரிங்களா. அதனால் வந்து மஞ்சள் கலர் பல்ப் வந்து நீங்கள் வந்து இதில் மட்டும் போடுங்க, சாமி ரூமில் மட்டும் போடுங்க. மற்றபடி ப்ளூ கலர் லைட் போட்டிங்க அப்படின்னா படுக்கையில் வந்து தூங்குறதுக்கு நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கட்டிலுக்கடியில் வந்து எந்த பொருளுமே வைக்காதீங்க. கட்டிலுக்கடியில் எந்த பொருளும் வைக்காமல் வச்சுங்க. மேக்ஸிமம் சுற்றி வந்து காற்றோட்டம் போய் வர மாதிரி வந்து சுத்தமாக இடத்த வந்து வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். முடியல அப்படின்னா அது ரெண்டாவது விஷயம். நம்ம வந்து சின்ன 10 ரூம் தான் இருக்குது, நான் அதில் என்ன ஃபாலோ பண்ண போகிறோன்னா ப்ளூ கலர் லைட்டாவது போட்டுக்குங்க அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து ப்ளூ கலர் லைட்டை வந்து மென்ஷன் பண்ணுறேன். மற்றபடி கட்டிலுக்கடியில் இருக்கிற பொருளை வேணால் நம்ம வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் தூங்கும்போது ஏதோ ஒன்று கீழே வந்து இருந்துட்டு காற்றோட்டத்தை கீழேருந்து மேலே கொண்டு வராத மாதிரி அழுத்தாத மாதிரி உங்களை வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இந்த தன்மையெல்லாம் வந்து வரதுக்கு உங்களுடைய படுக்கையறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த படுக்கையறைக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து கொண்டு போக வேண்டாம். உங்களுடைய பிரச்சனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் வந்து இங்கே கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய தூக்கத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டாம். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடியே 5 நிமிஷம் உட்காந்து எல்லாம் படுத்துக்கிட்டு கை கால வந்து சவாசனம் மாதிரி படுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை பற்றின யோசனை பண்ணி உங்களுடைய நிகழ்வு வந்து எடுத்து விடலாம். ஒவ்வொரு முறையும் படுக்கையிலேருந்து எந்திரிக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் விரிச்சிருந்த விரிப்பானை வந்து மடித்து வச்சுருங்க. ஏன்னா நம்மளுடைய ஒலி உடல் வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதை மடித்து வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்து உங்கள் உடம்புல புத்துணர்ச்சி வர மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் உங்களோட ஒலி உடலையும் எழுப்பி விடணும். அதை கொஞ்சம் நேரம் படுத்துட்ருக்கோம் சரிங்களா. அதனால் வந்து அதை எழுப்பி போகிறதுக்காக அந்த விரிப்பானை வந்து நீங்கள் மடித்து வந்து வைக்கணும். அது ஒரு கான்செப்ட். ரெண்டாவது வந்து ப்ளூ கலர் லைட்டு போடணும். ப்ளூ கலர் லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் அதை சொல்லிட்டு. அப்புறம் உங்களுக்கு படுக்கைக்கு நேராக வந்து கண்ணாடி வச்சுக்கிற மாதிரி இருந்தால் கண்ணாடி உடையாத கண்ணாடியாக வச்சுங்க. நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் அந்த முகத்தை உங்கள் முகத்தை பார்க்குற மாதிரி கண்ணாடி இருக்கணும். அது கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இருக்கிற கண்ணாடியை வந்து வைக்கக்கூடாது. படுக்கையில் நீங்கள் வந்து குபேர முள்ள வந்து கண்ணாடி வைக்கக்கூடாது சரிங்களா. அது ஒன்று இருக்குது. ஸோ கண்ணாடி வைக்கக்கூடிய இடமெல்லாம் வந்து வாஸ்து பவர் எங்கேயும் வைக்கணும்னு இருக்குது. அந்த மாதிரி அமைப்பில் கண்ணாடி வச்சால் தான் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஸோ ஸ்க்ரீன் எல்லாம் கூட வந்து லைட் ப்ளூ சரிங்களா, லேசான லைட் க்ரீனு, ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கக்கூடாது, லைட் க்ரீனு இந்த மாதிரிலாம் போட்டு பெயிண்டிங் வந்து சாஃப்டான பெயிண்டிங்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். அந்த பெயிண்டிங் வந்து காஸ்ட் அதிகமாக வந்தால் காமன் பெயிண்டிங் வந்து ஒன்று இருக்குது ஒயிட்டு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா காமன் பெயிண்டிங் இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் ஒயிட், அந்த மாதிரி பண்ணக்கூடியது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி சாஃப்ட் பெயிண்டிங் பிங்க் இந்த இருக்கக்கூடிய க்ரீன் கலர் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் வந்து உருவாக்குனீங்கன்னா ரொம்ப சிறப்பு ஜாஸ்தி. ஸோ உங்களுடைய படுக்கையை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் அதிகமாக தூசி இல்லாமல் இருக்குதோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வெற்றிகளும் வாய்ப்புகளும் வந்து கொஞ்சம் அதிகமாக வரும். அப்படி முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ப்ளூ கலராவது லைட்டாவது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். ஸோ இன்னும் வந்து படுக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக பேசுவோம். உங்களுக்கு வாஸ்து சம்மந்தமான ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னாலும் எங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வாஸ்துமான சம்மந்தமான தீர்வு கொடுப்பேன். அதுக்கெல்லாம் கட்டண வசூல் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து கன்சல்டேஷன் பண்ணிட்டுருக்கேன். அதனால் வாஸ்து கன்சல்டேஷன் ஏதாவது தேவைப்பட்டுச்சாலும் என்னை தொடர்பு கொண்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வாஸ்து கன்சல்டேஷன் பண்ணுவோம். ஆன்லைனில் சொல்லிட்டிங்கன்னா ஆன்லைன் மூலமாக வந்து நீங்கள் அனுப்பிச்சிக்கக்கூடிய டீட்டெயில்ஸுக்கு வந்து உங்களுக்கு வாஸ்துக்கு என்ன ஃபீஸுங்கிறத நாங்கள் போட்டு அனுப்பிச்சிடுவேன். அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஸ்து கன்சல்டேஷனும் ஆன்லைன் மூலமாக பண்ணப்படும் சரிங்களா. ஸோ படுக்கையில் வந்து நீங்கள் லைட் லைட் அதாவது ப்ளூ கலர் லைட்டு போட்டுட்டு இது பண்ணுறது ரொம்ப சிறப்பு சரிங்களா. மீண்டும் தொடர்பு கொள்வோம், அதிகமான விஷயங்களை பற்றி பேசுவோம். நன்றி, வணக்கம். உங்களை விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் ஜெய்கணேஷ்.